ஹை கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கார்ட்டூனிஸ்ட். ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். எந்த ஒரு கார்ட்டூன் சேனலையுமே நம்ம வந்து லாஸில் ஓட விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த வகையில் தான் நம்ம சுட்டி டிவியை ரொம்ப லாஸில் ஓட விட்டுட்ருக்கோம். சரி, அது கிடக்குது. அதை பற்றி வந்து நான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சுட்டி டிவி பற்றி தேடிட்டுருக்கேன். ஸோ சீக்கிரமாக ஒரு கரெக்டாக நியூஸ் வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். ஆனால் ப்ராஃபிட்டில் தானே ஓடிட்டுருக்கு கார்ட்டூன் நெட்ஒர்க்கு. என்னாச்சு, கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து ஆர்ஐபி அப்படின்லாம் சொல்லி போடுறாங்களே, என்னாச்சுன்னு சொல்லி யாராச்சும் யோசிச்சிங்களா? அண்ட் நம்மளுடைய கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து சின்ன வயசில் நமக்கு ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துருக்கு. ஸோ கார்ட்டூன் நெட்ஒர்க்காக நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் கார்ட்டூன் நெட்ஒர்க்கை வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொல்லி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறையா சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே வந்து அதை மறந்துடுங்க. ஏன்னா கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து வார்னர் ப்ரோஸோட கை கோர்த்துருக்கு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே நிறைய கார்ட்டூன்ஸ் வந்து வார்னர் ப்ரோஸோட சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க நம்மளுடைய கார்ட்டூன் நெட்ஒர்க். ஸோ இதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பட் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து வார்னர் ப்ரோஸோட கை கோர்த்துருக்கோங்கிறத அஃபிஷியல் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு என்னமோ கார்ட்டூன் நெட்ஒர்க் அந்த மொத்த சேனலையே வார்னர் ப்ரோஸ்ட்டை விற்க போகிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே வருத்தமாக ஆர்ஐபி கார்ட்டூன் நெட்ஒர்க்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ப்ளீஸ், ரெஸ்ட் இன் பீஸ்லாம் கிடையாது. கார்ட்டூன் நெட்ஒர்க்கு வந்து வெறும் 30 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லி அவங்களே வந்து ட்வீட்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கே தெரியும், நிறையா கார்ட்டூன்ஸ் வந்து வார்னர் ப்ரோஸோட சேர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் டைப் வந்து அதிகமாயிருக்கும், அதனால இன்னுமே நிறையா கார்ட்டூன்ஸ் வந்து வார்னர் ப்ரோஸோட சேர்ந்து வெளியிட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் வந்து கார்ட்டூன் நெட்ஒர்க்குங்கிற அந்த மொத்த சேனலே வந்து மூட போகிற மாதிரி வந்து நிறைய பேர் பேசிக்கிறாங்க. பட் அதெல்லாம் கிடையாது, கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து ஸ்டில் அலைவ், அது வந்து இனிமே வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், இன்னமும் வேலை பார்த்துட்டே இருக்கும். நம்மளுடைய சைல்ட்ஹுட் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளுக்கான அந்த சைல்ட்ஹுட்களையுமே நம்ம கார்ட்டூன் நெட்ஒர்க் வேலை பார்க்கும். ஸோ கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து ஒரு அழிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு வந்து இது உண்மையிலே உயிரோடு தான் இருக்குது. அண்ட் அங்கே இருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து இனிமேல் பழைய மாதிரி ஓடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது பழைய மாதிரி இன்னுமே ஓடலை, பட் அது வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அதுக்கு ரெஸ்ட் இன் பீஸ்லாம் சொல்கிறீங்க, பட் அதை பார்த்துட்டு தான் கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. நாங்கள் இன்னும் இறந்தெல்லாம் போகலை, எங்களுக்கு 30 வயசு தான் ஆயிருக்கு. ஸோ இன்னமும் எங்களுடைய ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி ஹேஷ்டாக் CN30 அப்படிங்கிற ஒரு புது ஹேஷ்டாகை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் செத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி மொத்த இன்டர்நெட்டே வந்து ஒரு நியூஸை பரப்பிட்டுருக்கு. அந்த நியூஸை நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சர்காஸ்டிக்காக தெரிவிச்சிருக்காங்க, எங்களோட சேனல் ஷட் டவுன் ஆகலை, நாங்கள் இன்னுமே ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ யாருமே நம்பாதீங்க, இது ஒரு சின்ன விஷயம் தான், இந்த ரூமரை யாரும் நம்பாதீங்க. நான் சுட்டி டிவியை பற்றி விஷயம் தேடிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் சொல்லிடுறேன். ஸோ யாருமே இப்போ வரைக்கும் சுட்டி டிவிக்கு வர விஷயங்களை வந்து ஒரு 90% உண்மை மாதிரி தான் தெரியுது. சரி, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். அண்ட் இனிமேல் நம்ம வார்னர் ப்ரோஸோட சேர்ந்து வரக்கூடிய நிறைய கார்ட்டூன்ஸை பார்க்க போகிறோம். அண்ட் கார்ட்டூன் நெட்ஒர்க் அழியலை, இன்னமும் உயிரோடு தான் இருக்குது.